ఆనందం ఆనందకరం ప్రసన్నం జ్ఞానస్వరూపం నిజబోధ రూపం యోగీంద్రమీడ్యం భవరోహ వైద్యం శ్రీ సద్గురుం నిత్యమహం భజామి. ఓం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ విద్మహే గురుస్వామి పుత్రాయ అగస్య శిష్యాయ ధీమహి తన్నో జ్ఞానగురు ప్రచోదయాత్. ఓం శ్రీం అం గుం గాం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ నమః. అనేవర్కు వనకం. என் பெயர் ராமு. உடல் அமைப்பு அனாட்டமி டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி. நுண்ணிய பல கருவிகளை கொண்டு இறந்த உடலை சிறு பகுதிகளாக அறுத்து உடலுக்குள் என்னென்ன இருக்கின்றன என்பதை தெளிவாக அறியக்கூடிய காலத்தில் வைத்தியர்கள் அறிந்திருக்கும் அவ்வளவையும் பழங்கால வைத்தியர்கள் துல்லியமாக அறிந்திருந்தார்கள். இதை யாரும் நம்ப மாட்டார்கள். இத்தகையவர்கள் சுஸ்ருத சம்ஹிதா என்ற ஆங்கில மொழிபெயர்களை பார்த்தால் வாயடித்து போய்விடுவீர்கள். அவ்வளவு ரகசியங்கள் அதில் இருக்கின்றன. இதற்கு சான்றாக இங்கு சில விளக்கங்களை காண்போம். உடல் அமைப்பு: தலை, இரு கைகள், இரு கால்கள், நடு உடல் ஆகிய ஆறு வெளி உறுப்புகளையும், ஈரல், இருதயம், நுரையீரல்கள் போன்ற பல உறுப்புகளையும் கொண்டது உடல். இரத்த சூட்டால் இரத்தம் உறைந்து பாசினி, லோதினி, ஸ்வேதா, தாம்ரா, வேதினி, ரோஹிணி, மாம்சதரா என்னும் ஏழு படலங்கள் உறைகள் கொண்ட மேல்தோல் உண்டாகிறது. உறுப்புகளை தாங்கி கட்டி கொண்டிருக்கும் ஆசயங்கள் ஏழு: இரத்தாசயம், சுபாசயம், ஆமாசயம், பித்தாசயம், பக்வாசயம், மூத்ராசயம், கர்ப்பாசயம் என்பவைகள். இரத்தாசயம் இருதயத்தை கொண்டது, சுபாசயம் நுரையீரல், ஆமாசயம் இறைப்பை, பித்தாசயம் ஈரல், பக்வாசயம் குடல்கள், மூத்ராசயம் கிட்னிகள், கர்ப்பாசயம் கர்ப்பப்பை. உடம்பில் மொத்தம் 308 எலும்புகள் இருக்கின்றன. ஆண்களில் 500 மாமிச துண்டுகள், பெண்களில் 520 மாமிச துண்டுகள் உண்டு. கீல்கள், சிரைகள் நரம்புகளை மூடி வைப்பதும் உறுப்புகளை நிலையாய் இருக்க செய்வதும் மாமிச துண்டுகள் வேலையாகும். இருதயத்தில் 10 சிரைகள் உண்டு. இவைகளையே உடல் முழுவதற்கும் இரத்தத்தை வகித்து செல்கின்றன. உடலில் 9 வாசல்கள் உண்டு. 2 மூக்கு, 2 காதுகள், 2 கண்கள், 1 வாய், 1 ஆசனம், 1 மூத்திரதாரை. இவைகளின் வழியாக கழிவுகள் வெளியேறுவது அன்றி வெளியிலுள்ள சப்த ஸ்பர்ச முதலிகள் உட்புகுகின்றன. இவைகளின் அமைப்பு இயக்கிகளை பற்றி சுஸ்ருத சம்ஹிதை போன்ற நூல்களில் வெகு விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகளின் குறிப்புகள் தற்கால அனாட்டமி அமைப்புகளுடன் ஒத்திருப்பதைக் கண்டு மருத்துவ உலகம் வியப்படைந்திருக்கிறது. இப்போது உடலில் உள்ள மர்மங்களை பார்ப்போம். உடலில் பல இடங்களில் சப்த தாதுக்கள் சில பல ஒன்றுடன் ஒன்று சேர்ந்திருக்கும். இத்தகைய இடங்களை மர்மஸ்தானங்கள் என்பர். சில மர்மங்களில் அடிபட்டால் உடனே உயிர் போய்விடும். சிலதில் அடிபட்டால் தாங்க முடியாத வேதனை இருக்கும். சிலதுக்கு அடிபட்டால் உடலில் நெடுநாள் வரை அதனாலான கோளாறுகள் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு அடிபட்டால் அதன் சம்பந்தப்பட்ட அவயவம் இயங்காமல் நிரந்தரமாக கெட்டுப்போகும். மாமிசத்தை முக்கியமாக கொண்டு அத்துடன் மற்ற தாதுக்கள் சேர்ந்திருப்பவை மாம்ச மர்மங்கள். உடலில் இப்படிப்பட்ட 10 மர்மங்கள் உண்டு. எலும்பை முக்கியமாக கொண்டு இத்துடன் மற்ற தாதுக்கள் சேர்ந்திருப்பவை அஸ்தி மர்மங்கள். உடலில் இவை 8 உண்டு. நரம்பை முக்கியமாக கொண்டு மற்ற தாதுக்களுடன் சேர்ந்தவை ஸ்நாயு மர்மங்கள் 23. இரத்தத்தை முக்கியமாக கொண்டு மற்ற தாதுக்களுடன் சேர்ந்தவை தமனி மர்மங்கள் 9. அசுத்த இரத்த நாளங்களின் மர்மங்கள் சிரா மர்மங்கள் மொத்தம் 37. கீழ்களின் மர்மங்கள் சந்தி மர்மங்கள் 20. ஆக மொத்தம் 107 மர்மங்கள் உண்டு. சந்தி மர்மங்கள் 20 எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா மொத்தத்தில் நம்ம உடம்புல 107 மர்மங்கள் உண்டு. இவைகளில் ஒவ்வொரு கை கால்களில் 11,
ஒரு கையில் பதினொன்று, ரெண்டு கையில் பதினொன்று, அப்போ இருபத்தி ரெண்டு, ரெண்டு காலில் இருபத்தி ரெண்டு, மொத்தம் நாற்பத்தி நாலு. அடி வயிற்றில் மூணு மர்மம், மார்பில் ஒன்பது, முதுகில் பதினாலு, மேலுடம்பில் மொப்பம் முப்பத்தி ஏழு மர்மங்கள் இருக்கின்றன. உச்சந்தலையில் மூளையும் நரம்புகளும் சேர்ந்தது ஆரிய மர்மம். இதற்கு அடிப்பட்டால் உடனே உயிர் பிரியும். தலையும் கபோலங்களும் சேருமிடங்களில் அஞ்சு சீமந்த மர்மங்கள் உண்டு. இவைகளில் அடிப்பட்டால் பைத்தியம், மனக்கோளாறு, மனம் இயங்காமை முதலியவை உண்டாகும். நாக்கு, கண், மூக்கு, காதுகளின் துவாரங்கள் சேருமிடத்தில் மிருங்காடக மர்மம் இருக்கிறது. இதற்கு அடிப்பட்டால் உடனே மரணமாகும். நெற்றியில் ஓரத்தில் காதுகளுக்கு அருகாமையில் சங்கம் என்ற ரெண்டு மர்மங்கள் இருக்கின்றன. இவை அடிப்பட்டால் உடனே மரணம். சங்க மர்மங்களுக்கு மேல் உச்சேமம் என்ற ரெண்டு மர்மங்கள் உண்டு. புருவ மத்தியில் ஸ்தாபனி மர்மம். இவைகளில் ஆயுதம் பாய்ந்தால் பிடுங்கக்கூடாது, பிடுங்கினால் மரணம் உண்டாகும். அப்படியே வெட்டிவிட்டால் பிறகு தானாக விழுந்துவிடும். கண்களுக்கு வெளியில் புருவங்கள் முடியும் இடத்தில் சுபாங்க மர்மங்கள் இருக்கின்றன. இதற்கு அடிப்பட்டால் கண் குருடாகிவிடும். காதுகளுக்கு கீழே விதுர மர்மங்கள் ரெண்டு உண்டு. இதற்கு அடிப்பட்டால் காதுகள் செவிடாகிவிடும். தலையும் கழுத்தும் சேருமிடத்தில் கிருகாடக மர்மம் இருக்கிறது. இதில் அடிப்பட்டால் தலை நடுக்கம் உண்டாகும். கழுத்தில் இரு பக்கங்களில் கழுத்து, தலை, புஜங்களில் நடுவில் ரெண்டு அம்ச மர்மங்கள் இருக்கின்றன. இதில் அடிப்பட்டால் கைகள் இயங்காது. மர்மங்களையும் உடல் உள்வெளி உறுப்புகளையும் நன்றாக தெரிந்து கொண்டால்தான் சிகிச்சையில் வெற்றி காண முடியும். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு, டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. முன்மன சலனத்துக்கு அடிப்படை காரணம் ஐம்பொறிகளாகும். ஒருவன் மாம்பழமே தின்று அறியாதவன். அடிக்கடி கடைகளில் விதவிதமான மாம்பழங்களையும் அவைகளை பலர் வாங்கி சுவைத்து உண்பதையும் கண்டால் தானும் உண்ண வேண்டும் என்று விரும்பி அதை வாங்கி சாப்பிடுவான். நிறைய சினிமாக்கள் இருக்கும் இடத்தில் வசிக்கும் ஒருவன் சினிமா பார்ப்பதும் இல்லை, அதனால் பயனும் இல்லை என்று நினைப்பதிலிருந்து அடிக்கடி சினிமா போஸ்டர்களை பார்ப்பதாலும், கூட்டம் கூட்டமாக மக்கள் சினிமாவுக்கு போவதாலும், அதை பற்றி அவர்கள் ஆர்வத்துடன் பேசிக்கொள்வதையும் கேட்டு தானும் சினிமா பார்க்க வேண்டும் என்ற விரும்பி அவன் மனதில் பலப்பட்டு அவனும் சினிமா ரசிகன் ஆகிவிடுவான். ஆன்மீகர்களாய் நாம் எப்போதும் சகல விஷயங்களில் அதிகமாய் சஞ்சலப்பட விடாமல் கட்டுப்பாடாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமஹ.